Sun Music நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம Sun Music Shortsல யார் வந்திருக்காங்கன்னா சுவி வந்திருக்காங்க. வந்திருக்கேன். ஹாய் சுவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. एक्चुअली நான் உங்களை பயங்கரமா தேடிட்டே இருந்தேன். எங்க இவங்க? போயிட்டாங்க. அத சூப்பர் சூப்பரா பாட்டலாம் பாடி நமக்கு பயங்கரமா ஸ்டெப்லாம் போட வச்சவங்க எங்க ஸ்டெப் வச்சு எங்க போயிட்டாங்க அப்படி சொல்லி தேடிட்டே இருந்தேன். எங்க பண்ணி சூப்பர். एक्चुअली பாருங்க அந்த ஸ்டெப் போட்டு அப்படியே அமெரிக்கா போயிட்டாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு நீங்க அந்த உங்க ফুল ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் சுவி வந்து தெரியணும். ஜியோகிராஃபி திருச்சூர் கேரளால பிறந்தேன். ஆனா வந்து அப்பா அம்மா அப்பா வந்து செட்டில்ட் இன் தமிழ்நாடு. அதனால பிறந்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துலயே சென்னைக்கு வந்துட்டோம். தரவாடு இது சொன்னா ஹோம் இஸ் இன் கேரளா. ஆனா வளர்ந்தது ஸ்கூல் போனது தமிழ்நாட்டுல ஸ்கூல் காலேஜ் தாறுமாறெல்லாம் இங்க பண்ணுவோம். சூப்பர். அப்போ வந்துட்டு இங்கே இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரியாலிட்டி ஷோலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக பாடுறீங்க அப்படின்னா டக்குன்னு கூட்டு போய் ரியாலிட்டி ஷோவில் உட்கார வச்சு உங்களுக்கு வீடுலாம் வாங்கி கொடுத்து பயங்கரமாக செட்டில் பண்ணி விட்ருவோம். ஆனால் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க, இந்த கேசட்டாக போயிட்டு கொடுத்தீங்களா, அந்த கதையெல்லாம் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து S5 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம், நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆனது. அப்போ தான் எனக்கே ஓ எனக்கு பாட்டு பாட வருமானு தெரிஞ்சது. ஸோ அது வின் ஆனதுக்கப்புறம் டெஃபினெட்லி அப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓ மியூசிக் இஸ் டெஃபினெட்லி சம்திங் ஐ கேன் டூன்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இருந்தாலும் அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு போதும் என்ன வேணாலும் பண்ணுறது எல்லாம் சொல்லி கையெல்லாம் பயன்படுத்தி வச்சுட்டாங்க. ஸோ ஐ டிட் மை பயோடெக்னாலஜி இன் எத்திராஜ் காலேஜ்லலாம் பண்ணி ஃபைனல் இயரில் நீங்கள் சொன்ன மாதிரி கெசட்டெல்லாம் பண்ணல, சிடியெல்லாம் பண்ணி அப்படியே இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் ரியானா மாதிரி போஸ் எல்லாம் பண்ணி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி ரெமான்ஸ் சார், யுவன், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இமான் அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்தேன். எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது வந்து யுவன். அவங்க கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு வாரத்தில் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. தென் rest is history. Oh my god, கோடி பாட்டு. एक्चुअली வந்துட்டு நீங்க CD ரெடி பண்ணி டக்குன்னு டைரக்டா போய் கொடுத்துட்டீங்க. அப்ப ஈஸியா மீட் பண்ண முடிஞ்சா அவங்க எல்லாரும்? யாரையும் மீட் பண்ணல, எல்லாருக்கும் ஆபீஸ்ல போய் டேபிள் பிரசாதம் மாதிரி வச்சிட்டு வந்துட்டீங்க பாருங்க. அதுதான். ஆனா அவங்க கேட்டாங்க பாட்டு, எல்லாரும் திருப்பி கூப்பிட்டாங்க. இப்போ பொதுவா வந்து ஒரு சிங்கருக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா பாடும்போது இவங்க தான் பாடி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சா அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். SBB சார்க்குலாம் அப்படி இருக்கும், சித்ராமாக்கு அப்படி இருக்கும், ஜானகிமாக்கு அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு துண்டா தெரியும். அது வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்களா மியூசிக் டைரக்டர்ஸே உங்க வாய்ஸ் சோ யூனிக் அப்படினு சொல்லி? என்னோட ஸ்ட்ரெngth என்னன்னா நான் சொல்லணும்னா இட்ஸ் தி எபிலிட்டி டு கன்ஃபார்ம். ஏதாவது ஸ்கிரிப்ட்க்கு ஏத்த மாதிரி ஐ கேன் சேஞ்ச். லைக் ஓடி ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஓடி விளையாடு ஓடி அதுவும் கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி. ஆமா, ஸோ எனக்கு எஸ்பெஷலி நான் அங்கே யூஎஸ்ல போய் மியூசிக் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி எந்த வாய்ஸ் மேனிப்புலேஷன் டயலாகா இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் ரொம்பவே மாற்ற முடியும். ஸோ டிபெண்டிங் ஆன் வாட்ஸ் ரிக்வயர்ட் ஐ கேன் ஆக்சுவலி டூ. ஸோ ரேப் பண்ணும்போது இட்ஸ் அ லில் பிட் மோர் அக்ரெசிவ், பாடும்போது இட்ஸ் அ லில் டிஃப்ரெண்ட், அது மாதிரி பண்ண முடியும். ஸோ வாட் எவர் எனிபடி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஐ கேன் டூ இட். ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ வந்து அந்த கோடான கோடி பாட்டு வந்து கோடான கோடி தடவை உங்களை வந்து கேட்டிருப்பாங்க எல்லாரும் இன்டர்வியூல பாட சொல்லி. பட் நாங்கள் சன் மியூசிக் அப்படின்றதுனால அந்த பாட்டை வந்து நீங்க எக்ஸ்க்ளூசிவா பாடணும் அப்படின்றதான் ஆசை. கோடான கோடி கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி குஷியாகும் பாடி அட இது போல் வருமாடி ஒய்யாரி அசந்து படி சிங்காரி நீ அழுத்தி பொடி கொடி ஏத்தி தூக்கி பொடி இனி ரூட்ட கொஞ்சம் மாத்து ஹூ சிங்கோதோபியா. கரெக்டா? சிங்க்டோபியா. எஸ், சிங்க்டோபியா அப்படின்ற ஒரு விஷயம். சிங்க்டோபியா, அது நீங்களே சொல்லிருங்கய்யா, நம்ம சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் 2-3 தடவை தப்பாயிடுச்சு. அதான் சிங்க்டோபியா. சிங்க்னா சிங்கோட அர்த்தம் என்னன்னா பாட்டு. மியூசிக் வந்து விஷுவல்ஸ்க்கு சிங்க் பண்றது தான் சிங்க் மியூசிக் சொல்லணும். ஸோ சிங்க்டோபியா எங்களோட எண்டவரோட பேரு. நான் என்னோட பார்ட்னர் யூஎஸ்ல இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து பண்றது. ஸோ யூஎஸ்ல இருந்து நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் லைப்ரரியில சேர்த்துருக்கோம். ஆனா இங்கேருந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐயோ ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும். ஆனால் லேபிள் மட்டுமா இருக்காம ஐ வாண்ட் தெம் டு பி ஆன் இன்டர்நேஷனல் ஷோஸ். எஸ்பெஷலி இப்போ முன்னாடினா கஷ்டம், இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் ஷோஸ் ரொம்பவே அந்த borders blend panni concepts nare kondu varanga illa. So Indian characters, international projects la irukanga. So in the characters kala theme vandu they wanted to be a little Indian influenced. Idu vandu avanga velakaranga panna it's not authentic. They want actual Indians to do these projects. So enna koopiduvanga nariya opportunities ku. So adu vandu enakku ellame fill panna mudiyadhu illaya. So I want to give it to other people who are the male singers, male female singers, female rappers. Ivangalukella nariya opportunity varumbodhu ellame na mattum eduthu panna it's not nice. So I wanted to create a company that takes songs from young or old, doesn't matter, good songs from independent artists in Chennai mainly, South India is the goal. Adu vandu library la include pandradhukku rombave administration job nariya irukku. That is what me and my partner we are willing to do. Adu pannona indha paattu vandu music supervisors internationally they will look for the songs to put into enakku Japan la irundho opportunities kadichirukku, Israel, appo US engendella varudhu illaya. So inga connection illa yarukume, oru bridge illa, and the bridge dhaan na. Super. புதுமையான ஒரு முயற்சிங்க வந்து கொண்டு வரீங்க. அதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். சோ இது தவிர வந்து பட பாடல்கள் வந்து ஓகே இப்போ நீங்க வந்திருக்கீங்கனோனே எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகே கம் ஆன் வாங்க ஒரு திருப்பி ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணலாம் இல்ல திருப்பி ஏதாவது ஒரு சாங் பாடலாம் அப்படினு சொல்லி. ஐயோ ஐ அம் வெரி இன்ட்ரஸ்டட் and I am தான் உங்களுக்கு சொல்லிட்டேனே. நட்சத்திரம் நகர்கிறது அந்த படத்தோட பாட் மியூசிக் கேட்டு எனக்கு அப்படியே யார் இது மியூசிக் பண்றதுன்னு தெரியல. தென்மா ரொம்பவே நல்லா இருந்துது. சோ ஐ லைக் எனக்கு அந்த சீன் எல்லாம் பாக்கும்போது அப்படியே முடியல அப்படி நிக்குது. Goosebumps. So it's so nice to see authentic music coming out, you know, நம்மளோட local instruments யூஸ் பண்ணி அந்த ஃபீலிங் எல்லாம் வெளிய கொண்டு இது ஹிப் ஹாப் ஸ்டைல்ல எல்லாம் பண்றது is amazing. Good music இருந்தனா I wanted to be on the library. அப்பா இது வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு process ஆயிருக்கு. ஆமா, it's a big process. இருந்தாலும் எனக்கு இப்போ if moviesல எல்லாம் யார்காவது நான் பாடணும்னா கால் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து யுவன், இமான், ஹாரிஸ் போன்ற நிறைய பேர் கூட வர்க் பண்ணியாச்சு. சோ அந்த வகையில வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இப்ப நிறைய புது மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. தென்மாபுடி நீங்க வர்க் பண்ணோம். And Pradeep also did so well. Yeah, Pradeep is also a good friend of mine. And finally வந்து இந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் ஒரு பாடல் ஓடி ஓடி விளையாட வாடா நீ ஓடி போகலாகாது வாடா நிக்கிறப்போ என் மேல தள்ளுறியே எனக்கு அப்புறம் லிரிக்ஸ் இதுக்கப்புறம் தெரியலையே பாட்டு சூப்பர் சூப்பர் பண்ணி பாடுவாரு சூப்பர் கவிதை கூட இருக்கு இந்த நேரத்துல ஒரு ட்ரிபியூட்டா கொடுத்துட்டோம். Super guys, thank you so much for your lovely time. Yeah, thank you.